ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாள் வட்டி கணக்கு எப்படி கேல்குலேட்டரில் ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க சொல்ல போகிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது ஃபைனான்ஸ் வட்டி 100 நாளைக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்கு இல்லாமல் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேங்க. இது அவங்களுக்கு புரியும் வகையில் நான் ரொம்ப எளிமையான முறையில் கேல்குலேட்டரில் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேங்க. அதாவது நாள் கணக்கு வட்டி எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனான்ஸ், நம்ம எந்த ஃபைனான்ஸில் நீங்கள் வந்து எவ்வளோ பணம் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைனான்ஸ்லேருந்து 5000 ரூபா பணம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பணம் வாங்குகிறோமோ அந்த அமௌண்ட்டை கேல்குலேட்டரில் போட்டுக்கோங்க. இன்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த ஃபைனான்ஸில் 12% வட்டின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் வாங்குகிற ஃபைனான்ஸில் வட்டி விகிதம் எவ்வளோன்னு சொல்லி சொல்லுவாங்க. 12%, 15%, 8%, இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லுவாங்க. நான் இப்போ வாங்கினதில் பார்த்தோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறதுல 12% அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னவோ அந்த வட்டியை 12/100 அப்படின்னு சொல்லி போடணும். நீங்கள் சப்போஸ் 15% வட்டியாக இருந்துச்சுன்னா 15/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா ஃபைனான்ஸ் வட்டி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இன்ட்டு 12/100 அதை போட்டுடும் இன்ட்டு. அதுக்கடுத்து இப்போ அவர் கேட்டது 100 நாளைக்கான வட்டி கேட்டார். அப்போ நம்ம அந்த 100 அப்படிங்கிறத போடணும், ஓகேங்களா? 100 அப்படிங்கிறத போட்டுட்டு டிவைடட் பை என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா 365 அப்படின்னு போடணும். ஏன் டிவைடட் பை 365 போடணும்னா, நம்ம இந்த 12% வட்டின்னு சொன்னது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்போ நம்ம இந்த 100 நாள் டிவைடட் பை 365 நாள் அப்படின்னு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். முதல்ல அசல் போட்டுக்கோங்க, இன்ட்டு எவ்வளோ வட்டியோ அதை போட்டு டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க. இன்ட்டு எவ்வளோ அந்த 100 நாளுக்கு தான் அவர் கேட்டிருந்தார். அப்போ 100/365 இதுதான் ஃபிக்ஸட். இப்படி போட்டோம்னா ஒரு அமௌண்ட் வருது பாருங்கள். இதுதான் நீங்கள் 100 நாளைக்கு கொடுக்க வேண்டிய வட்டி. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 164 ரூபா, 164 ரூபா 38 பைசா. மீதி உள்ள டிஜிட்லாம் வந்து விட்டுருங்க, ஓகேங்களா? இதுதான் நீங்கள் 100 நாளைக்கு கொடுக்க வேண்டிய வட்டி. இதை ரவுண்ட் பண்ணோம்னா 165 ரூபாய் அப்படின்னு சொல்லி வரும். இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ பணம் வாங்குறீங்களோ அதுக்கு இதே மாதிரி வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஒன்லி வட்டி மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் இது வந்து மொத்த தொகையாக கொடுக்கணும் அப்படின்னம்னா என்ன அர்த்தம், நம்ம அசல் எவ்வளோ வாங்கினோமோ அதையும் இதோட ஆட் பண்ணி நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா? இப்போ நம்ம அசல் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம், 5000 ரூபாய் வாங்குகிறோம். அந்த 5000 ரூபாயை இந்த 164 ரூபா 38 பைசாவோட ஆட் பண்ணோம்னா என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் வந்து நம்ம 100 நாள் கழித்து அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டிய பணம், ஓகேங்களா? இந்த 164 ரூபாங்கிறது ஒன்லி வட்டி மட்டும்தான். அசலையும் ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா 5164 ரூபா 38 பைசா. இதுதான் வந்து நீங்கள் 100 நாள் கழித்து நீங்கள் அந்த ஃபைனான்ஸ் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கணும். இது ஃபைனான்ஸ் வட்டிக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது நீங்கள் கடன் வாங்கினாலும் நாள் கணக்கு வட்டி 100 நாளுன்னு இல்லை, ஒரு 20 நாளைக்கு வாங்குறீங்க, 30 நாளைக்கு வாங்குறீங்கனாலும் இதே ப்ரொசீஜரில் போடுங்க. அந்த 100/365 அதை எடுத்துகிட்டு நீங்கள் எத்தனை நாளைக்கு வட்டி போடணுமோ அந்த நாளை மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ சப்போஸ் இப்போ 20 நாள்னா 20/365 அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி கேல்குலேட்டரில் போட்டு ஈஸியாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வட்டி நம்ம கட்ட போகிறோம், இது ஜாஸ்தியாக கம்மியாக அப்படிங்கிறத நீங்களே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னோம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.